ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல் எஸ்ஜி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிச்சனில் வந்து நமக்கு சின்ன சின்ன டிப்ஸுமே வந்து பணமும் மிச்சமாகும் அப்புறம் வந்து நேரமும் ரொம்ப மிச்சமாகும் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப் நம்பர் ஒன்று நம்ம கார்லிக் வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தா எதாவது ஒரு பூண்டு பற்கள் வந்து கெட்டு போயிருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வரும்போது அது உள்ளேயே வந்து நிறைய பூண்டு பற்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து கெட்டு போயிடும் ஏன்னா இந்த நம்ம பூண்டு பற்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வாங்கிட்டு வாங்கிட்டால் அப்படியே வச்சுருப்போம் ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பற்கள் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் வருஷ கணக்கானாலும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த முழு பூண்டு பற்களாக எடுத்துகிட்டு அந்த அடியில் வந்து வேர் பகுதி இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல தான் வந்து பூச்சிகள் இருந்து அப்படியே உள்ள கூடி பரவும் அதனால் நீங்க ஒரு விளக்கு அல்லனா இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் ஏற்றி வச்சுட்டு அந்த வேர் பகுதியை மட்டும் காமிக்கணும் அந்த பூண்டு பகுதியில எல்லாம் படக்கூடாது வேர் பகுதியில் மட்டும் இப்படியே காட்டி அந்த காமிச்சோம்னா அந்த வேர் பகுதியில் உள்ள பூச்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபயரில் காமிக்கும்போது அந்த பூச்சிகள்லாம் இல்லாமல் ஆயிடும் ஸோ இந்த பூண்டுமே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே வேலையும் மிச்சமாகும் ஸோ பூண்டுமே வந்து பூண்டு பற்களுமே வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த பூண்டு வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து பிச்சு போட்டுக்கணும் அந்த நடுவில் உள்ள அந்த தண்டு மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியை தனியாக எடுத்து போட்டுறணும் ஸோ அந்த பூண்டு பொருட்களை வந்து வந்து ஒன்னையாக எடுத்து போட்டுட்டேன்னா ஏன்னா அந்த பூண்டு அந்த தண்டு பகுதியில் தான் வந்து அந்த வேர் பகுதியில் பூச்சிகள் இருக்கும் ஸோ அதனால் எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு இப்படி தனித்தனி பற்களாக போட்டு வச்சிடணும் ஆனால் அந்த மூக்கு பகுதியில் உள்ள அந்த லைட்டாக அந்த ஒரு வேர் ஒட்டின மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த மூக்கு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ இப்படி பிச்சு போட்டோன்னா சின்ன சின்ன பூண்டு பற்கள்லாம் வந்து நம்ம ரசத்துக்கு சட்னிக்கு எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் பெரிய பற்கள் வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம ஓரமாக அப்படியே பிரித்து தனியாகவும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை மொத்தமாக போட்டுக்கிட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து கெட்டு போய் நம்ம வாங்கிட்டு வரும்போதே கெட்டு போயிருந்தால் அதை தனியாக போட்டுட்டு நல்ல பற்களை வச்சுக்கலாம் ஸோ அடுத்த டிப் என்னென்னா தக்காளி வாங்கிட்டு வந்து நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நமக்கு வதக்கும்போதும் அந்தளவுக்கு சீக்கிரம் வதங்காது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ தக்காளி வந்து வெளியிலே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நடுவில் அந்த காம்பு பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் தான் தடவணும் தக்காளி சுற்றி படுற மாதிரி பண்ணக்கூடாது ஸோ காம்பு பகுதியில் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் சுற்றி தக்காளியில் பட்டனா அது ஒரு மாதிரியை கவுத்தி வைக்கும்போது ஆயிரும் ஸோ அந்த காம்பு பகுதியில் மட்டும் பட்டு அந்த குழியில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு பொட்டு தொட்டு தடவிட்டு எல்லா தக்காளியும் வந்து நம்மளுக்கு பழுத்த தக்காளியெல்லாம் வந்து அப்படியே கவுத்தி வச்சுக்கலாம் கொஞ்சம் பழுக்காமல் கா காய் மாதிரி இருக்கிறத பழுக்கிறதுக்காக இப்போ நேரம் நான் நிமித்தி வச்சுருக்கல ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அந்த காம்பு பூதி மேலே தெரிகிற மாதிரி பழுக்காத காம்பு பூதி மேலே தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க பழுத்ததை வந்து கவுத்தி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பூச்சிகள் எல்லாமே பழங்கள்லாம் பூச்சிகள் வரும் ஸோ அது மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லா செல்லட இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம கௌத்தி வச்சுட்டா பூச்சிகள்லாம் வராது தக்காளியும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நீங்கள் இந்த பேஸ்கட் இல்லாமல் கூட நம்ம அந்த கவுண்டர் டாப்ல வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் இப்போ தக்காளி எல்லாம் அந்த மாதிரி ஆயில் வந்து அந்த காம்பு பூதியில் மட்டும் படுற மாதிரி பண்ணிட்டு தக்காளி அப்படியே நல்லா அழகாக அடிக்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதை வந்து கவுத்தி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பூச்சிகளும் வராது ஸோ தக்காளி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து நம்ம தேங்காயெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அப்போ அந்த மேலே வந்து ஒரு எல்லோ கலராக படிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து சட்னியெல்லாம் அரைக்கும் போது ஒரு மாதிரி வாட வரும் ஸோ அதனால நம்ம வந்து அந்த தேங்காய் மிச்சமானதை வந்து நல்லா தொடச்சுக்கணும் உள்பகுதியில் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து லைட்டாக வந்து எல்லா பகுதியிலேயும் தடை விட்டுக்கணும் கொஞ்சமாக போதும் ஆனால் ஈரம் இல்லாமல் தொடச்சிருந்துருக்கணும் தொடச்சிட்டு அப்படியே சுற்றி வந்து நல்லா தடை விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்படியே கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு வேண்டாம் அப்படின்றதுக்காக ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் எடுக்கும்போது உப்பு இருந்தால் இருக்காது ஸோ அந் இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து நம்ம முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு அதை உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம் வந்து அந்த உள்ளே உள்ள அந்த ஒயிட் ஒயிட் கலர் ஒரு லேயர் படிஞ்சிருக்கும் அதோடு பிக்கும் போது நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த முட்டையெல்லாம் ஸ்கின் எல்லாம் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் டம்ளர் இல்லைனா வந்து ஒரு லாங்கான பவுல் எடுத்துட்டு முட்டையை போட்டு ஒரு ரெண்டு குழுக்கு நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி குலுக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு வேகமாக ரெண்டு ஆட்டை அப்படி தோல் வந்து வந்துடும் ஸ்கின் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் எக்கு வந்து ஃபுல்லாக நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி டக்குன்னு பிரிச்சிடலாம் ஒரு ரெண்டு பிரியிலே பிரிச்சலாம் பாருங்கள் எப்படி அப்படியே ஓடு பேந்துட்டு வருதுன்னு ஸோ கிட்ஸ் டிஸுக்கு வந்து இந்த நம்ம சின்ன பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்துடுனா அவங்க ஆசையாக பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து நம்ம இப்போ ஆயில் கேன்லாம் வாங்கிட்டு ஆயில் வந்து வேறு பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம் இல்லைனா வந்து சமையலுக்கு இப்போ டேரெக்டாக பயன்படுத்திட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்கும் அதை லாஸ்ட்டாக வடிகட்டுறதுக்காக அது எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாட்டில் அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஸோ அதில் வந்து எவ்வளோ ஆயில் நமக்கு சேவ் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு நாள் தா ஒரு ஒரு டைம் வந்து தாளிக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மூடி அளவுக்கே சேவ் ஆகிருக்கும் பாருங்கள் நான் லாஸ்ட்டாக ஊற்றிட்டேன் கேன் வந்து இப்போ நமக்கு எம்டியாக இருக்குன்னு இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ இந்த மாதிரி தலகில கவுத்தி ஒரு ஓரமாக கார்னர் சைடு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு சாச்சு வச்சுட்டோன்னா நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆயில் அதுலேருந்து வந்திருக்கும் ஒரு ட்ராப்பு கூட உள்ளே இருக்காது ஒரு சொட்டு கூட நம்ம தடவி இடத்த கூட வரா வராத அளவுக்கு இருக்கும் பாருங்க இப்போ ஒரு மூடி வந்திருக்கு பாருங்களேன் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு சேவ் ஆகிருக்கு பாருங்க இப்போ வந்து ஆயிலெலாம் எல்லாருமே நம்ம மறைச்சக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மூடி நம்ம தாளிக்கிற அளவுக்கு ஒன் டைம் தாளிக்கிற அளவுக்கு ஆயில் ஆயிருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் வந்து நம்ம லெமன் வந்து புளிகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருப்போம் ஸோ அது வந்து உடனே புளிய முடியாது கல்லு மாதிரி இருக்கும் நம்ம புளிஞ்சாலும் சாறு வராது ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சமாக அந்த குள்ளே வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மைக்ரோவேவில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் மினிட் வச்சு எடுத்தோன்னா நமக்கு அந்த லெமனும் சாஃப்ட்டாயிரும் புளியும் போதும் வந்து நல்லா சாறு அப்படியே கொஞ்சம் கூட அந்த தோலில் இருக்காமல் லெமனுக்குள்ளே இல்லாமல் நமக்கு சாறு அப்படியே கிடைச்சிரும் அப்படி நீங்கள் மைக்ரோவேவ் அவன் இல்லாதவங்க வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அந்த லெமன் மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அந்த லெமனை வந்து எடுத்து புழிஞ்சோன்னா லெமன் சாஃப்ட்டாகிரும் நமக்கு ஜூஸும் நிறைய கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் ஜூஸ் புளியும் போது வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அந்த லெமன் தோலில் இல்லாமல் எல்லா ஜூஸும் வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் ஜூஸ் எடுத்து காமிக்கிறோம் அப்படியே ஜூஸ் வருது ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி சின்ன குக்கரில் கொஞ்சமாக ரைஸ் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம ரைஸோ பருப்போ வைக்கும்போது தண்ணி அப்படியே வந்து மேலே கொட்டிடும் ரைஸ் குவாண்டிட்டிக்கு ஏற்ற நம்ம தண்ணி வச்சுருப்போம் ஸோ ரைஸும் பிடிச்சிடும் த குக்கரும் சுற்றி வந்து தண்ணி வடிஞ்சு ஸ்டவ்வு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் மூடியில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம் மூடியை சுற்றி உள்பக்கமாக வந்து நல்லா தடை விட்டுக்கணும் தடை விட்டுட்டு நீங்கள் உள்பக்கம் வந்து அந்த குக்கர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணிக்கு மேலே அந்த மேல் பகுதி வரைக்கும் உள்ள வந்து தடவுனாலும் ஆயில் தடவிக்கோங்க இல்லை மூடியில் மட்டும் தடவினா போதும் தடவிட்டு நீங்கள் விசில் வைக்கும்போது தண்ணி கொட்டவே கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ